அனைவருக்கும் வணக்கம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பெட்ரோல் மற்றும் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என குரல் கொடுத்த திமுக தற்போது ஆட்சி கைக்கு வந்ததும் அதற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதோடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் வளைகாப்பு சம்பவமும் சேர்ந்து கொள்ள கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது தமிழக அரசு. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முக ஸ்டாலின் 2018 கோரிக்கை வைத்தார். 2018-2021 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் கச்சா எண்ணெய் விலையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 2001 ஆண்டில் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பேரலுக்கு $10, 2013 $130 இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கட்டுக்குள் இருந்தது. ஆனால் 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு விதிக்கப்படும் செஸ் வரி ₹10 எனவும் டீசல் வரி ₹5 எனவும் இருந்தது. தற்போது பெட்ரோல் வரி ₹32 டீசல் வரி ₹31 உள்ளது. மாநிலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட செஸ் வரியை மத்திய அரசு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்காமல் வைத்திருக்கிறது. மாநிலங்களுக்கு பெட்ரோல் டீசல் ஆல்கஹால் ஆகிய இரு வரி வருவாய் மட்டுமே கிடைக்கிறது. மாநில வரி வருவாயையும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டால் மாநிலங்கள் எப்படி நிர்வாகம் செய்ய முடியும்? நிலைமைக்கு ஏற்ப வரியில் மாறுதல் செய்யும் உரிமையை மாநில அரசுகள் இழந்துவிட்டன. நிலைமை மாறியிருப்பதால் தான் தமிழக அரசின் நிலைப்பாடும் தற்போது மாறியுள்ளது. ஆனால் கொள்கை மாறவில்லை. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மத்திய அரசு விதிக்கும் செஸ் வரியை கைவிட்டால் ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் என தெரிவித்திருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உள்ளன. ஒன்று, இது செய்தியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் அல்ல, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த அவையில் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள எந்த பொருளுக்கும் செஸ் வரி என்பதே கிடையாது. எனவே பெட்ரோல் மற்றும் டீசல் ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வரப்படும் போது அதற்கு மத்திய அரசு செஸ் வரி விதிப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. இந்த விஷயம் ஏன் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தெரியாமல் போனது என நமக்கு புரியவில்லை. இதற்கு முன்னால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பணியாற்றிய சிங்கப்பூர் நிறுவனமான லேமன் பிரதர்ஸ் ஏன் திவாலா சென்னு இப்ப புரியுதா? நன்றி.